பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் கட்டாய தேர்வில் இருந்து மொழி சிறுபான்மை விண்ணப்பதாரர்களுக்கு விலக்களிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த ஜனவரி 7 நடைபெற இருந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு கனமழை பாதிப்பு காரணமாக பிப்ரவரி 4 தள்ளி வைக்கப்பட்டது. தமிழ் கட்டாய தகுதி தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பிரதான தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழ் கட்டாய தகுதி தேர்விலிருந்து விலக்களித்து பிரதான தேர்வுக்கு அனுமதி வழங்கக்கோரி மொழி சிறுபான்மை விண்ணப்பதாரர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ் கட்டாய தகுதி தேர்வினை எழுத ஓராண்டாவது அவகாசம் வழங்க வேண்டுமென மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஓராண்டுக்கு மேலான நிலையில் அதன் அடிப்படையில் 3 போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கடைசி நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் ஏதேனும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தால் அது தேர்வு நடைமுறைகளை பாதிக்கும் எனவும் மனுதாரர்களின் கோரிக்கையை அரசுதான் பரிசீலிக்க வேண்டும் என்றும் கூறி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுத்துவிட்டனர். மேலும் இந்த மனு மீது மார்ச் 7 பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 11 தள்ளி வைத்தனர். தமிழ்நாட்டில் கடல் காற்றாலை மின்சார திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகளை மத்திய அரசு கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் 4 GW திறன் கொண்ட கடல் காற்றாலை மின்சார திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக மத்திய அரசு நடத்திய ஆய்வில் தெரியவந்தது. அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி முதல் தூத்துக்குடி வரை உள்ள கடல் பகுதியில் 4 GW திறனில் காற்றாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ள மத்திய அரசு கடலோர காற்றாலை மின் திட்டங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மின் பகிர்மான நிறுவனங்கள் அல்லது 3 விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் சூரிய எரிசக்தி நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சமூக செயற்பாட்டாளர்கள் 25 தலா 1 லட்சம் ரூபாயை நடிகர் கார்த்தி வழங்கினார். பருத்தி வீரன் திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமான கார்த்தி 25 நடித்து முடித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு தளங்களில் சமூக சேவையில் செயல்பட்டு வரும் 25 சமூக செயற்பாட்டாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக நடிகர் கார்த்தி தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். தன்னார்வலர்கள் வந்து இங்க அவ்வளவு பேர் இயங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கிறதெல்லாம் அவங்க பாராட்டு எதிர்பார்க்கறவங்களும் கிடையாது. உண்மையாவே எனக்கு வந்து இவங்களை அழைச்சா வருவாங்களானேன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. குழந்தைகளுக்கு படிப்பு சம்பாத்தியத்தை தாண்டி முதலில் அன்பாக இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் கார்த்தி தெரிவித்தார்.